எனக்கு இதெல்லாம் சரியா தோணல. திரும்பி போயிடலாம். உன்னையே நீ ஏமாத்திக்காதடி. லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். சொல்றல்ல நீ இங்கதானே இருப்ப. ஆமா எனக்கு எவ்வளவு மாட்டாங்கன்னு பாக்குறேன். நீ போ. குட் ஈவினிங் சீதா. நீங்க என்ன பக்கத்துல வந்தீங்க? என்ன பக்கத்துல வந்திருப்பீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சொல்றதுக்கு வந்து கூச்சமா இருக்கு, உங்களுக்கும் சொல்றதுக்கு வந்து வெக்கமா இருக்கும். அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதான இருக்கும். சம்மதம் தான், சம்மதம் தான், சம்மதம் இல்லாம எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன தெரியுங்க, குப்பை தட்டி வா. கிடைக்கா சார், அதான் நான் காலையில் 6 மணிக்கு வந்து எல்லா குப்பை தட்டி ஓர கட்டி வச்சேனே. வேற வழியே இல்ல, இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும். இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம்? என்னங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு சீதா, பேங்க்ல கேஷியர், ஹைட் 5'6", என்னோட கொஞ்சம் குள்ளம். காலைல 9 மணிக்கு 12B பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, பேரு அனிதா, ஒரே ஒரு காதலன், பேரு அருண். அது நான் தான். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வேணாங்க. நீங்க என்ன காதலிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும். இல்ல, நான் என்ன பத்தி சொல்றேன் அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ. கடவுள் நம்பிக்கையை தவிர எங்களுக்கு வேற எந்த துணையும் இல்லை. பாண்டவா, நான் உங்ககிட்ட பெருசா எதுவும் கேட்கல. நான் தினமும் உனக்கு சூட வாங்கி காட்டுற அளவுக்கு வசதியை கொடுத்தா அது போதும். எல்லாத்துக்குமே பாக்கி இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாம் வழக்கம் போல அடுத்த மாசம்னு சொல்லிக்கலாம். ஒண்ணுங்க கேட்டதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? பதில் சொல்றதுக்கு தான் ஒரு தேர்க்கல்ல. உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லுமா, ஆபீஸ்ல லோன் போட்டிருக்கேன், இன்னும் 4 நாள்ல பணம் கிடைச்சிடும். வேலை கிடைச்சா நம்ம கஷ்டம்லாம் குறைஞ்சிருந்தா என்ன பண்றது? நம்ம வீட்டு கஷ்டத்தை விட வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேமா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள், நாளைக்கு கட்டிடுவோம். அதுக்கு முன்னால கட்டுனா நமக்கு மரியாதை இல்லை. இல்ல ஹலோ அங்கிள், வாங்க மாப்பிள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள. உன் வீட்டுக்கார வந்திருக்காருமா? என்ன மாப்பிள, கொண்டாட்டி புரிஞ்சு உங்களால இருக்க முடியலையா? அழைச்சிட்டு போவீங்களா? என்னமா எப்படி பேசுறீங்க? நீங்க உங்க பொண்ணு எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிற பாவி நான் இல்ல மாமா. எங்க பெட்டி இவ்வளவு கனமா இருக்கு? வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா. ஏ தங்கி தங்கி அப்ப வேலைக்கு போக வேண்டாமா? போயே போயிருந்தே. என்னமா விளையாடுறீங்களா? விளையாண்டதால தான் வேலையை போச்சு மாமா. அவசர தேவைக்கு ஒரு 5000 வேணும்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லி இருந்துச்சா. இதோ வந்தாலும் அதோ வந்தாலும் சொல்லிட்டு அவன் எங்கேயே பர்மனன்ட் தங்கிட்டா. நானும் தனியா இருந்த காரம் அதிகம் சாப்பிட்டேன் பாருங்க, கொடுக்க முடியல. ஆபீஸ்ல மலையாள ஹீரோயின் கணக்கு ஒரு டைப்பிஸ்ட் இருந்தா, லேசா லேசா பின்னாடி தட்டு தட்டுனா அவ போய் நேரம் சிக்ஸ் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டா. அந்தாலும் ஹீரோ மாதிரி நம்ம 4 வார்த்தை கேட்டா தன்மனம் ஒரு குடும்பம் பண்ண நம்மது. பேன் மாதிரி சின்ன பிளேட் எடுத்து 4 கீழ்க்கு இருந்த உடனே போலீஸ் எஃப்ஐஆர் சின்ன வேலை வந்து தூக்கிட்டாங்க. நானே கவலைப்படுறேன், நீங்க எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க? இந்த பாருங்க மாமா, உங்களுக்கு வயசாயிருச்சு. இத்தனை பொண்ணுங்க இருக்கிற வீட்லயே இந்த மாதிரி ஒரு ஆம்பளத்துல தேவை தோணுச்சு, வந்துட்டேன். என்னங்க பஸ் காசு இருக்கா? இல்ல
நடந்தே போறேன். ஏன் அர்த்தப்படுறேன்? நடக்கிறதுக்கு கால் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படும். காலையில உங்க அசம்பிள் பண்ணேன்,
பெரிய சேனங்க இருக்கு.